நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. சிவமயம் எல்லாமல்ல அருள்மிகு ஸ்ரீ பாளையன் சாலைக்குமாரசாமி திருக்கோவிலினுடைய கந்தசஷ்டி திருவிழாவினுடைய பத்தாம் நாள் திருவிழாவை இங்கே நாமெல்லாம் சீரும் சிறப்புமோடு மிகப்பெரிய விழாவாக கொண்டாடி முருகனுடைய பக்தர்கள் என்பதை மெய்ப்பித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று பத்தாம் திருநாள் ஊஞ்சல் திருநாளினுடைய மூன்றாவது நாள் சீரும் சிறப்புமாக இங்கே இன்று நடைபெற்றிருந்து அடியனுடைய சொற்பொழிவு தற்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றது. இன்றைய தினம் நாமெல்லாம் கந்தசஷ்டியை முடித்து மிக அருமையாக இந்த விழாவை இங்கே ஏற்பாடு செய்த அருள்மிகு ஸ்ரீ பாளையம் சாலைக்குமார திருக்கோயிலினுடைய நிர்வாக அதிகாரி மரியாதைக்குரிய அருமை நண்பர் திரு ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது ஒரு விழா இங்கே நிகழ வேண்டும் என்று அன்னார் எடுத்த சீரிய முயற்சியினாலேயே இந்த விழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த கோயிலினுடைய நிர்வாக அலுவலர் திரு ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த கோவிலிலே வெள்ளிதோறும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த வெள்ளி விருந்து நிகழ்ச்சியினுடைய தலைவராகவும் பொருளாளராகவும் செயலாளராகவும் உறுப்பினராகவும் இருந்து சீரும் சிறப்புமாக அந்த வெள்ளி விருந்தை இங்கே இந்த பாளையம் சாலைக்குமார திருக்கோயிலிலே நடாத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கேடிசி ராமனையா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் இபி முத்துக்குமாரசாமி ஐயா அவர்களுக்கும் காவல்துறை உதவி ஆய்வாளர் ஓய்வு திரு சேதுராமன் ஐயா அவர்களுக்கும் ஜோதிர ரத்தினம் பத்தமடை கந்தசாமி ஐயா தலைமையாசிரியர் ஓய்வு ஐயா அவர்களுக்கும் இந்த விழா இங்கே இத்தனை அழகாக இந்த மேடைகளிலே எடுத்து ஏம்புவதற்கு முழு முதற் காரணமாக தன்னையே அர்ப்பணித்து இந்த விழாவை இங்கே சீரும் சிறப்புமாக பத்து நாட்களும் தன்னுடைய இல்ல விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கும் எனது அருமை ஆசான் ஆசிரியர் நல்லாசிரியர் திரு கந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்றிருக்கின்றேன். இன்றைய தினம் பத்தாம் திருநாள். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக இறைவனை வணங்கிவிட்டு செய்தல் நலம். அந்த வகையிலே முதல் கடவுளாம் விநாயகனை ஒரு பாடல் மூலம் வணங்கி என்னுடைய சொற்பொழிவை ஆரம்பிக்கலாம் என்றிருக்கின்றேன். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு என்ற ஔவையாரின் அமுத மொழியை வணங்கி எல்லாம் அல்ல ஐந்து கரத்தினை வணங்கி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். நாள் சென் எய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடின் என்ற கந்தலங்கார பாடலை எனது முதல் பாடலாக பாடுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மாசில் வீணையும் மாலை மதியும் வீசு தென்றலும் வீங்கின வேலியும் மூசு வண்டரை புகையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே உன் பாதம் சரணடைந்தேன். முருகனை பற்றி பாடல்னா சொல்ல சொல்ல இனிக்குதடா, அதுதான் முருகனுடைய அந்த வரிகள். அவனை பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும், அவரை உச்சரிப்பதற்கும் அழகாக இருக்கும். அழகு என்றாலே முருகன். அந்த வகையிலே ஆறிடு தரந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் நனங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க, சிறிய அடியாரெல்லாம் வான்முகில் வளாது வைக, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்குக, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம். எப்பவுமே இறைவனை வணங்கணுனே சக்தியை வணங்குவது முறையாகும் இல்லையா? அந்த சக்தியை வணங்காமல், ஏன்னா இறைவனில் பாதி சக்தி, அதனால் சக்தியையும் நாம் வணங்கிவிட்டு என்னுடைய உரைக்குள் செல்லலாம் என்றிருக்கின்றேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உனைவருடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி குங்குமம் தோயமென் விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வெளித்துணையே எனக்கு வருவாய் அருள்வாய். இன்றைய தினம் இந்த சொற்பொழிவிலே எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தார்கள், வாரியாரும் வள்ளலாரும்.
இங்கே மாதம் மாதம் வாரம் வாரம் வருகின்ற அந்த வெள்ளிக்கிழமைகளிலே வெள்ளி விருந்து என்று ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நமது திருக்கோவிலிலே பாரம்பரியத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பக்தர்களுடைய பக்தி முழக்கத்தோடு கோவில்களிலே இருந்து தேவையில்லாததை பேசக்கூடாது என்பதற்காகவே நமது நிர்வாக அலுவலர் அவர்கள் எடுத்த முயற்சியினுடையாக அந்த வெள்ளி விருந்து சீரும் சிறப்புமாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விருந்திலே அன்னைக்கு அடியவர் ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார். பேசும்பொழுது அவர் சொன்னார், இனிமே பேச வரவங்ககிட்ட தலைப்பை வந்து இந்த பக்தர்கள் குழுவே கொடுக்கணும், தலைப்பை கொடுத்து பேச சொல்லுங்கள், அவங்களையா பேச சொன்னால் இப்போ நாங்கள்லாம் மேடையில் பேசி பழக்கம், அதனால் என்ன செய்வோம்னா எப்படியும் ஒரு 10-20 கட்டுரைகள் தயார் செய்து வச்சுருப்போம். அதனால் சார் நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்னா எந்த கட்டுரை அன்றைக்கு எங்கள் கையில் வருதோ அந்த கட்டுரையை பேசிட்டு வருவோம். ரொம்ப எளிமையான பணி. ஆனால் அருமை ஆசான் கந்தகுமார் ஐயா அவர்கள் எனக்கு, சார் உங்களுக்கு ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் கோவிலை சாமி கும்பிட வரும்போது தான் வள்ளம் வரும்பொழுது அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்தேன். அப்போ தான் எனக்குள்ள தலைப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது, வாரியாரும் வள்ளலாரும் அப்படின்னு. வள்ளலாரும் வாரியாருங்கிற தலைப்பு கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே அன்று அந்த அடியார் சொன்னதனுடைய சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஐயோ, நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்கன்னா புதுசாலாம் அதுக்கு தயார் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த தயாரிப்பு எவ்வளோ ஆனந்தம், எத்தனை விஷயங்களை புதிது புதிதாக கற்க வைத்தது என்ற தருணத்தை இந்த தருணத்திலே அந்த அடியாருக்கும் கந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் நிர்வாக அலுவலர்களுக்கும் நன்றி கூறி, முதலிலே அருள்மிகு கிருபானந்த வாரியாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு இருக்கிறேன். வாரியாரை பற்றி தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாருமே இருக்க முடியாது. அதுவும் முருகபக்தரன், முருகனை கும்பிடுறவங்க கிருபானந்த வாரியாரை பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. 1906 சேலம் அருகே உள்ள காங்கேய நல்லூருங்கிற ஊரில் பிறந்தவர் தான் நம்மளுடைய திருமுருக கிருபானந்த வாரியார். இவர் வந்து, இவருடைய அப்பா பேர் வந்து நல்லையாதாஸ் பாகவதர். இயற்கையிலே இவர்கள் குடும்பம் வந்து ஆன்மீக குடும்பம். அவருடைய தந்தையார் ஆன்மீக பணி செய்தார். அதனுடைய சாராம்சம் இவரையும் அந்த ஆன்மீகம் தொற்றி கொண்டது. இவரோடு சேர்ந்து 11 குழந்தைகள், 7 ஆண்கள், 4 பெண்கள், வாரியார் கூட பிறந்தவங்க. இவர் 10 வயதிலே அவங்க அப்பா கூட மேடை பிரசங்கத்துக்கு ஏறி ஏறி பழகிட்டார் கிருபானந்த வாரியார். 12 வயதில் 10,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை மனப்பாடம் செய்து வச்சுருக்கார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இன்றைக்கி நம்மளால் ஒரு பாடலை மனப்பாடம் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சினிமா பாட்டு வந்து ரொம்ப எளிமையாக மனப்பாடம் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த சினிமா பாடலையும் இன்றைக்கு ஒரு பாட்டு வந்தது, நாளைக்கு இன்னொரு பாட்டு வந்ததுன்னா இந்த பாட்டு மறந்துட்டு தான் அந்த பாட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா. அந்த மனன சக்தி, ஞாபகம் சக்தி நமக்கு குறைவாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால் பயிற்சி குறைவாக இருக்கிறது. ஆனால் அருள்மிகு கிருபானந்த வாரியார் அவர்கள் தனது 12 வயதிலே 10,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை மனப்பாடம் செய்து எல்லா மேடைகளிலும் தெளிவாக உச்சரித்து வந்தார். அதுதான் அவருடைய வெற்றிக்கான மூல காரணமாக இருந்தது. அவர் 19 வயதில் அமிர்தலட்சுமி அப்படிங்கிற அந்த அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். அவர் வந்து கந்தபுராணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். வாரியார் கந்தபுராணத்தை பற்றியும் கந்தரை பற்றியும் சொல்லாத இடங்களிலே கிடையாது, நினைக்காத நாளே கிடையாது. அவருடைய மூச்சு முழுவதும் முருகனை பற்றியே இருந்தது. அப்போ நம்மளில் இன்னும் நிறைய பேருக்கு சூரசம்ஹாரத்தை பற்றின முழுமையான தகவல்களே தெரியாமல் இருக்குது. சூரசம்ஹாரம்னா என்ன, அது எதனால் நடக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியுது இல்லையா. தெரியலை. ஆனால் நம்ம ஏதோ ஒரு நிகழ்வாக வருடம் வருடம் வந்து கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிருந்தோம். ஆனால் கிருபானந்த வாரியார் மிக அருமையாக சொல்கிறார், சூரபத்மன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தான் இல்லையா. அவன் நல்ல ஒரு பல தவங்களை செய்து பல பலங்களை தன்னுள் வாங்கி வைத்திருந்தவன் தான் அந்த சூரபத்மன். ஆனால் அவன் செய்த தவங்களும் பலங்களும் நல்லதுக்கு பயன்படுத்தவில்லை. அவன் என்ன செய்தான்னா தேவர்களை அசுரர்களாக இருந்து தேவர்களை கொடுமைப்படுத்தினான். எல்லா தேவர்களும் போய் முறையிடுறாங்க, அவனுடைய இது தாங்க முடியல, சிவன்ட்டு அவன் எல்லா வரமும் வாங்கி வச்சுருக்கிறான் அப்படின்னு. அந்த சூரபத்மனுக்கு 1008 அண்டங்களை ஆளும் உரிமையும், 108 யுகங்கள், ஒரு யுகம் நம்மளால் வாழ்கிறதே சிரமம், ஆனால் சூரபத்மனுக்கு 108 யுகங்கள் வாழும் ஆயுளையும் இந்திரலோக தேரையும் அள்ளி வழங்கியவர் சிவபெருமான். சிவபெருமானை மாதிரி யாராலையுமே கொடுக்க முடியாது. என்ன கேட்டாலும் கொடுத்துருவார் அவர். கொஞ்சம் இறங்கி போய் நம்ம கேட்டோம்னா, அதனால தான் சொன்னான், நமச்சிவாயம் வாழ்க நாதன் தான் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, அவனே சிந்தைன்னு அப்படி நம்ம அவன் கால் அடியில் பணிஞ்சிட்டோம்னா நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் நமச்சிவாயம். அந்த வகையில் இந்த சூரபத்மன் சிவபெருமான்கிட்டருந்து எல்லா வரங்களையும், மிகப்பெரிய வளம் பொருந்திய அத்துணை வரங்களையும் பெற்று சால சிறந்தவனாக இருந்தான்.
அப்ப இவனுக்கும் ஒரு அழிவு வந்தது. அவனை அழிப்பதற்கு எம்பெருமான் முருகப்பெருமான் வந்தான். ஏன் இத்தகைய வளங்களை பெருந்தியே இந்த சூரபத்மனுக்கு அழிவு வந்தது? நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நான் உள்ள ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் சொன்னேன், எதனால் நம்ம வந்து விளக்கு எரிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அத்தனை அங்கே நிறைய பேர் அதை அன்பர்கள் கேட்டிருப்பாங்க. இன்றைக்கி வந்து சில அன்பர்கள் புதிதாக வந்திருக்கலாம், அதனால் அந்த தகவலை கூடுதலாக மீண்டும் ஒரு முறை சொல்கின்றோம். நம்ம எல்லார் வீட்லையுமே விளக்கு எரிக்கிறோம். எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சரி, அல்லாட்டி நல்ல நாளாக இருந்தாலும் வெள்ளி செவ்வாயாக இருந்தாலும் விளக்கு எரிக்கின்றோம். இந்த விளக்கு எரிப்பதனுடைய நோக்கம், விளக்கு எரிப்பதற்கு மூலப்பொருள் மூன்று தேவை இல்லையா? ஒன்று வந்து எண்ணெய், விளக்குக்கு எண்ணெய் ஊற்றணும். அடுத்து அந்த விளக்குக்கு திரி வைக்க வேண்டும், பஞ்சாலான திரியோ நூலிலாலான திரியோ வைக்க வேண்டும். அடுத்து தீ வைக்க வேண்டும். ஒரு விளக்கு எரிக்க வேண்டுமானால் எண்ணெய் வேண்டும், திரி வேண்டும், தீ வேண்டும். இந்த மூன்றையும் சேர்த்து சொல்லு கொண்டுங்க, எண்ணெய் திருத்தி கொண்டு வா. அப்படிக்கு தான் விளக்கே வைக்கிறோம். ஒவ்வொரு வீட்லையும் விளக்கு எரிப்பதனுடைய நோக்கம், எங்கிட்ட தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எத்தனையோ தவறுகளை இருக்கும், என்னை திருத்தி நீ கொண்டு வா, நான் திருந்த வேண்டும், என்னை திருத்தி நீ கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் விளக்கு எரிக்கின்றோம். இதுதான் விளக்கு எரிப்பதனுடைய தத்துவம். இதை நம்மள் நிறைய பேர் தெரிஞ்சும் செய்கிறோம், சிலர் தெரியாமலும் செய்கிறாங்க. அதை மீண்டும் ஒரு முறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த இதிலே நான் இதை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி நம்ம கோவிலில் வந்தோடனே தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா? எல்லா நாள்லையும் நல்ல நாளில் வந்தோடனே ஒரு கோவிலில் வாங்கி ஒரு அர்ச்சனையை பண்ணி தேங்காயை உடச்சிட்டு போயிட்டோம்னா அந்த தேங்காய் அதுவும் ரெண்டாக நல்லா பாதியாக உடஞ்சா அப்படி ஒரு சந்தோஷம், ஆ பரவாயில்ல நமக்கு இறையருள் இருக்குது அப்படின்னு. அந்த தேங்காய் உடைப்பதுக்குள்ளேயும் ஒரு சூட்சமத்தை வைத்திருக்கிறார். அதனால் தான் நம்ம இந்துக்கள் என்ன செய்தாலும் அதில் ஒரு காரண காரியத்தோடு செய்திருக்கிறார்கள். இந்த தேங்காயை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு மனிதன் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய ஆணவம்ங்கிற அந்த மலம் தான். மனிதனுக்கு இந்த ஆணவம் இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமா, நான் உன்னை நினச்சேனா என்ன செய்வோம் தெரியுமா அப்படிங்கிறோம். நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம இயக்குகின்றவன் இறைவன். நான் யார்? இங்கே இத்தனை பேர் ஆன்மீக பெருமக்கள்லாம் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மாலை பொழுதில் பல்வேறு வேலை பணிகளுக்கிடையே இங்கே வந்து கேட்குறதுல உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இப்போ உங்கள் ஒரு எல்லார் கையிலையும் இதே மாதிரி ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து ஒரு பேனாவை கொடுத்து, ஐயா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி ஒரு பேராகிராஃப் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா கடை கடை கடன்னு எழுதி முடிச்சுட்டு, சார் அடிஷனல் ஷீட் இருந்தால் கொடுத்தீங்கன்னா எழுதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி எழுதி கேட்டோம்னா ஒரு பேப்பர் எழுதி முடிச்சு இன்னொரு பேப்பருக்கு வாங்கி கூடுதலாகவும் எழுதி கொடுத்துருவோம். அதே நம்மக்கிட்ட இன்னொரு ஒயிட் பேப்பரை கொடுத்து உங்களை பற்றி எழுதுங்கள், நீங்கள் யார், நான் யார் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னா நான் 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 போட்டு புள்ளி வச்சு பேனா அதுக்கு அங்கிட்டு போகாது. அங்கே எழுதுனீங்கன்னா என் மிஞ்சு பண்ண எழுதுவீங்க, நான் இன்னாருடைய பையன், அல்லாட்டி என்னோடய பையன் இன்னாரு, என்னுடைய மனைவி இது, இல்லை இன்னொருடைய கணவன் நான், இந்த மாதிரியான விளைவு. அதில் நீங்கள் நல்லா ஆழமாக போக 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 பார்த்தீங்கன்னா அந்த நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களால் அர்த்தமே கண்டுபிடிக்க முடியாது, எதுவுமே இருக்காது, போய்கிட்டே இருக்கும். நீங்கள் யார், நான் யார், நான் யார்னு நீங்கள் கேட்டு 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 பாருங்கள், விடையே வராது. அந்த நான் இறைவன் தான், நமக்குள் இருந்து நம்மை இயக்குகின்றவன் இறைவன். அதனால தான் சொல்லுவாங்க பெரியவர்கள், இறை தேடுவது மட்டும் நமக்கு வேலை அல்ல. நம்ம எல்லாம் இறை தேடுகின்றோம், உணவிற்காகத்தான் வேலை செய்கிறோம் இல்லையா? திரைக்கடல் ஓடியும் திரைவியம் தேடுக அப்படின்னு இருக்கான். எல்லா இடங்களிலும் சுற்றி சம்பாதிக்கணும், அந்த சம்பாதிப்பது இறையை இறை அப்படிங்கிற உணவு காண்டி. இறை தேடுவது மட்டும் உனக்கு வேலை அல்ல, இறைதோ இறை தேடுவதோடு இறைவனையும் தேடு. எப்படி நீ இறையை தேடுகின்றாயோ அந்த இறையை தேடுவது போலே உன்னுடைய இறைவனையும் தேடி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய பெரியவர்கள். நாம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்ததால் தான் நமக்கு பிரச்சனை. இப்பொழுது மறுபடியும் அந்த இறைவனை நோக்கி நம்மளுடைய பயணத்தை திருப்பியிருக்கின்றோம். அதனால் அதே மாதிரி நம்மளுடைய துன்பத்துக்கு எல்லாமே காரணம் இந்த ஆணவம். இந்த ஆணவம்ங்கிறது மும்மலத்தில் ஒன்று. மலம்ங்கிறது நம்ம நேற்று சாப்பிட்ட சாப்பாடு தான். என்னவோ ஐயோ மேடையிலேருந்து இப்படி அசிங்கமாக சொல்கிறாரே அப்படி கிடையாது. மலம்னா என்னது? நம்ம நேற்று நமக்கு தேவை, இன்று நம்ம அது உடலுக்கு தேவையில்லாத ஒரு பொருள். அன்னை இப்போ இது தேவையில்லாத பொருள்னா அதை நம்ம உடம்பு விட்டு கழிஞ்சிடணும். நம்ம உடம்பு சரியில்லைன்னு மருத்துவர்கிட்ட போனோன்னு வச்சுக்கோங்களேன், மருத்துவர் இரண்டு கேள்வி கேட்பார், சார் நல்ல மலம் பாத்ரூம் போனீங்களா, நல்ல யூரின் போச்சா அப்படின்னு தான் கேட்பார். இந்த ரெண்டும் நம்ம உடம்பை விட்டு கழிய வேண்டிய கழிவுகள். அப்போ கழிவுகள் என்பது நம்மளை விட்டு கழிந்து விட வேண்டும், அதை உடலிலே தேக்கி வைத்து கொள்ளக்கூடாது. அதை நம் உடம்பிலே தேக்கி வைத்து கொண்டால் நமக்கு எல்லா நோய்களும் வந்துவிடும். அதே போல் ஆணவம் என்கிற அந்த மலத்தை நம் உடம்பிலே வைத்து கொண்டால் நமக்கான அழிவுகள் ஆரம்பமாகிவிடும். அதைத்தான் ஆன்மீக பெருமக்கள் மிக அருமையாக இந்த மாதிரியான விழாக்களிலே அழித்து விட வேண்டும் இந்த ஆணவத்தை என்பதற்காகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அப்போது இந்த
கோவிலில் தேங்காய் உடைக்கிறோம் எல்லா விசேஷ நாட்கள்லையும் இல்லையா. அதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கோங்க, அந்த தேங்காய் மேலே உரிப்பதற்கு உரித்த பிறகு தான் தேங்காவாக வருது. அதுக்கு முன்னாடி அது ஒரு பச்சை கலரில் அந்த இளநீர் மாதிரிக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா, அந்த பச்சை கலர் மட்டை அதுதான் முதல் மலம்ங்கிற மாய மலம். அந்த மலம்ங்கிறது என்னதுன்னா மாய மலம், அதை உரித்து எடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்து அதுக்குள்ளே இருக்கிற ஓடு அது கண்மம்ங்கிற மலம், கண்மம்ங்கிற மலம் தான் அந்த ஓடு. அதுக்கு அடுத்து அந்த இறைவனுடைய சன்னிதானத்தில் உடைக்கணும் இல்லையா அந்த தேங்காய், அதுதான் ஆணவம்ங்கிற அந்த மலம். இந்த மூணு மலத்தையும் உடைத்தோம்னா அழகாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பு மிக வெள்ளையாக தெரிகின்றது. அதே போல் நாமும் நம்மளுடைய மனதிலிருந்து இந்த மூன்று மலங்களையும் கழித்து விட்டால் நம்மளுடைய மனம் வெண்மையாக தூய்மையாக அழகாக இறைவனை நோக்கி ஆனந்தமாக இருக்கும். எப்போவுமே யாரையுமே நேசிக்கணுங்க, யாரையுமே எரிச்சல் படக்கூடாது. சிலர்லாம் எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதையுமே கீதாதாரத்தில் அருமையாக சொல்லியிருக்காங்க பதையா, எதை நீ படைத்திருக்கிறாய் அது வீணாவதற்கு, எது இன்று உன்னுடையதோ அது நாளை ஒருவனுடையது, மற்றொரு நாள் வேறுவனுடையது. நேற்று 1000 ரூபா சட்டப்பையில் இந்த நேரத்துக்கு வச்சவன் பணக்காரன். வாழ்க்கையை பேசுவோம்னா என்னென்ன, நேற்று சட்டப்பையில் 1000 ரூபா வச்சுருந்தவன் பணக்காரன், இன்றைக்கி சட்டப்பையில் 1000 ரூபா வச்சுருந்தா செல்லாத தாள். அதை வெயிட்டுக்கு கேட்குறாங்க. இன்றைக்கி பதறிக்கிட்டு இருக்கான் 1000 ரூபா சட்டப்பையில். நேற்று பார்த்தீங்கன்னா இதேமாரி வெள்ளை சட்டை போட்டு தான் வெளியில் 1000 ரூபா தாள் கெட்டாக வச்சுருந்தான், இன்றைக்கி அதை தூக்கி அடியில் வைக்கிறான் இதை வச்சு அசிங்கம் அப்படின்னு. இதுதான் உலக வாழ்க்கை, ஒரு நொடியில் மாறிவிடும். மாற்றுபவன் இறைவன், நம்ம யாருன்னே தெரியாது. நம்மளை இயக்குகின்றவன் இறைவன், இயங்குகின்றவன் தான் நாம். அதனால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. எனவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற ஆணயம், ஆணவம், கண்மம், மாயை, இது எல்லாத்தையும் ஒழிக்கணும். இதை எல்லாத்தையும் ஒழிக்கணும்னா ஒரே நாளில் நம்ம துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னு நான் சொல்லலை. இறைவனுடைய பாதத்தில் சரணகாதி அடைஞ்சிடணும். நீயே சரணம், உன்னையே நான் உன் திருவடி சரணடைந்தேன், நீ தான் என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு இதத்தோடு நம்ம கொண்டு வந்துடணும். இந்த மலம் சார்ந்த விஷயங்களை ஏன் நான் இங்கே கொண்டு வந்தேன், நம்ம மனித உடல்லேருந்து நம்ம அந்த மனத்துலேருந்து இந்த மலம்ங்கிற அகந்தையை அடைத்து விட வேண்டும்னு சொல்லக்கூடிய விழா தான் இந்த சூரசம்ஹாரம். எப்படின்னா அதனால தான் இந்த விழா இந்த தலைப்பை நான் இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வாரியாருங்கிற தலைப்புக்குள்ள அவர் தான் சொல்கிறார் இந்த விஷயங்கள் எல்லாம். முதல் முதலாக பரமா அந்த சூரபத்மன் வந்து மாயா மலத்தில் வந்து தாரகனாக வாரான். வரலாறு கந்தபுராணம் படித்தவங்க நிறைய அன்பர்கள் இருப்பீங்க. முதன் முதலாக தாரகன்கிறவன் வந்து மாயா மலத்தில் வந்து நிறைய மாயாஜாலங்களை பண்ணி முருகனை வென்றலாம் நினைக்கிறாங்க. ஆனால் முருகனை வந்து அவரால் எந்த இடத்துலையும் வெல்ல முடியல. இரண்டாவது கண்மம்ங்கிற அந்த மலத்தில் வந்து சிங்கமுகசுரனாக வந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வென்றுவிடலாம் என்று போராடுகிறார். அந்த சிங்கமுகசுரனாலும் எம்பெருமான் முருகனை வெல்ல முடியவில்லை. மூன்றாவதாக ஆணவம், நானே நேர் வருகிறேன். முதல்ல மாயாஜாலம் அங்கிங்க நாதபடி எங்கும் அப்படி அப்படி மாயமாயமாக இருந்து போரிட்டு பார்த்தார், முருகனிடம் வெற்றி பெற முடியவில்லை. அடுத்து கண்மம் அப்படி பழி வாங்குகிற மாதிரி செஞ்சு பார்த்தார், அவரால் முடியலை. மூன்றாவது அது என்ன, முருகன் சிறுவன் தானே, நானே நேரே வருகிறேன் என்று ஆணவத்தோடு சூரபத்மனாக களமிறங்கி தோற்று போனான் என் முருகனிடம். அவன் மூன்றாவதாக வந்தது ஆணவ மலம். இந்த மூன்று மலத்தையும் அழித்தது ஞானவேல். முருகன் எங்கேயுமே சூரபத்மனை கொல்லலை, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சூரசம்ஹாரம்ங்கிறது ஆணவத்தை அழித்த நிகழ்வு. அப்போ இந்த நிகழ்விலே இங்கே நாம் இத்தனை பேர் இங்கே கூடியிருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்கள், இந்த திருநெல்வேலி சந்திப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்திப்பு. இந்த மாலை பொழுதிலே 1000 நண்பர்கள் சுற்றுமுற்றுமாக நடந்தும் இருந்தும் பறந்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். இதிலே இங்கே அமர்ந்திருக்கின்றாம், சற்று புண்ணியம் செய்திருக்கிறோம். இந்த முருகனுடைய வார்த்தைகளை நம் காதில் கேட்பதற்கு இறை நமக்கு ஏதோ ஒரு புண்ணியத்தை கொடுத்திருக்கிறது. நான் இங்கே வந்து உட்கார்ந்துட்டேன்னு யாரும் தெம்பில் சார் பேசுகிறாரு, அவர் பேச்சை கேட்குறதுக்காண்டி நான் வந்து உட்கார்ந்துட்டேன் அப்படின்னா அதுதான் ஆணவம். இங்கே உங்களை இருத்தியிருப்பதே இறைவன். இல்லைன்னா ஒரு ஃபோன் வந்திருக்கும், என்னங்க பிள்ளைக்கு வயிற்று வலிக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போயிருப்போம். இல்லை உங்கள் பாஸ் ஃபோன் பண்ணி ஏங்க சீக்கிரம் வாங்க ஒரு பேப்பர் கொடுக்க வேண்டியதுக்குன்னா நம்ம பாஸ் கூப்பிட்டு இடத்துக்கு போயிருப்போம். உங்களுக்கு இங்கே அமர்வதற்கு எம்பெருமான் முருகப்பெருமான் அருள் இருக்கிறார், அவருக்கு இந்த தருணத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை முருகப்பெருமானிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஏன்னா நம்மளை இயக்குகிற இறைவன், இந்த எண்ணம் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நம்முள் ஆழமாக இருந்து கொண்டே இருக்கிறோம். நான்கிறது எதுவுமே கிடையாது, என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் இறைவன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துட்டுனா நான் பெரியவன், என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணமே வராது. இந்த முருகன் சூரவனுடைய ஆணவத்தை அளித்தான்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் அழித்ததுக்கப்புறம் தான் அவன் வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிக்கொண்டு தன்னோடு வைத்து கொண்டான். அப்போது அவ்வளோ பலம் பொருந்திய
அந்த சூரபத்மனாலே ஆணவம் இருப்பதால் வென்றுவிட முடியவில்லை முருகப்பெருமானை. முருகப்பெருமான் சூரபத்மனுடைய ஆணவத்தை அழித்தார். ஆணவம் அழிந்தவுடன் சூரன் முருகனிடம் சரணடைந்தான். அப்போ நம்மளும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவத்தை அழித்தோம்னா முருகன்ட்டல்ல எல்லா இறைவனிடம் அவனுடைய சன்னிதானத்தில் நம் அவனுடைய திருப்பாதங்களில் சரணடைந்து விடலாம் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லக்கூடியதுதான் இந்த சூரசம்ஹாரம் என்று எம்பெருமான் கிருபானந்த அடிகளார் சொல்கிறார். இந்த சேவல் கொடி இருக்குது முருகருடைய கையில், எல்லோரும் பார்த்துருப்போம். அந்த சேவல் கொடிக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த சேவல் கொடி வந்து இருளை சூரியன் விரட்டுகின்றது. காலை பொழுது பொழிகிறது என்றால், புலர்கிறது என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, சூரியன் வந்து அப்படியே பூமிக்கு மேலே வந்த உடனே தான் இருள் அகல்கின்றது, பொழுது விடுகின்றது, எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்கும். அப்போ சூரியன் வருகின்றது. அந்த சூரியன் வருகையை கொக்கு அறுகோ, கொக்கு அறுகோ. சேவல் எப்படி கோவும்? கொக்கரகோன்னு தானே கோவும். அந்த கொக்கரகோவை நீங்கள் பிரிங்க, கொக்கு அறுகோ. கொக்கு அறுகோ தான் கொக்கருக்கோ. அதனால் சேவல் கொக்கு அறுகோ. கொக்குன்னா மாமரம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நம்மளுடைய இறை விஷயத்தை தாண்டி எங்கேயுமே இல்லை, உலகமே அதுக்குள்ளே தான் இருக்குது. சேவல் கூவுறது கூட எம்பெருமான் முருகனுடைய சூரசம்ஹார நிகழ்வுல தான் இருக்குது பாருங்கள். கொக்கு அப்படின்னா மாமரம், கொக்குன்னா என்னது மாமரம், அருணா பிளத்தல், அருணா பிளத்தல், கோனா தலைவன். அந்த சேவல் சொல்கின்றது முருகனை பார்த்து, மாமரமாக நின்றேனே, என்னை அறுத்து பிளந்து என்னை திருத்திய என் தலைவனே அப்படின்னு சொல்லுது முருகனை பார்த்து. கொக்கு அறுக்கோ என்று அந்த சேவல் கூறியதால் தான், கூவுவதால் தான் அந்த சேவலை எம்பெருமான் முருகன் தன்னுடைய கொடியாக்கி தன்னோடு வைத்து கொண்டு தன்னை வணங்குபவர்கள் எல்லாம் அந்த சேவலையும் வணங்குமாறு பணித்திருக்கிறான். ஆணவம் அழிந்த பிறகு, அதுதான் முக்கியம். ஆணவம் இருக்கின்ற வரை அவன் துன்பப்பட்டான். ஆணவத்தை அழித்தவன் இறைவனோடு சேர்ந்து புகழுற்றான். இந்த படிக்கல்லுக்கு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. ஒரு நாங்கள் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறோம். மாணவர்கள்டிருந்து நிறைய விஷயங்கள் ஆசிரியர்கள் படிக்கலாம். எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க ஆசிரியர்கள்டிருந்து மாணவர்கள் படிக்கிறான்னு. ஆனால் மாணவர்கள்டிருந்து ஆசிரியர் நிறைய படிப்போம். 95 மார்க் வாங்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க ஒரே மூச்சு மூச்சுன்னு அழுதுகிட்டே இருக்கும். ஆனால் 5 மார்க் வாங்கி ஆம்பளை பே கேக்க கேக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வருத்தமே இருக்காது. அப்போ ஏம்பா 5 மதிப்பெண் வாங்கியிருக்கியே, உனக்கு வருத்தம் இல்லையா? 95 மதிப்பெண் வாங்கின அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னா, வேணா அந்த 5 மார்க்கு அந்த பிள்ளைக்கு கொடுத்துருங்க சார் அப்படிமா. இது விட்டு கொடுத்தல் மனப்பான்மை. இந்த மனப்பான்மையை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் எந்த நிகழ்வுக்கும் வருத்தமே கிடையாது. இறைவன் நமக்கான திட்டங்களை வகுத்து வைத்திருக்கின்றான். இன்று நமக்கு எது கிடைக்குமோ அது கிடைக்கும். அதனால சொல்லலாம், இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க நினைப்ப முடியாது, இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. இந்த விஷயங்களெல்லாம் நம்ம மனசில் உள்வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு தேவையில்லாத வருத்தம் வரவே வராது. இன்றைக்கு இது நமக்கு கிடைக்கணும்னு இறைவன் முடிவு பண்ணிட்டானா, அன்றைக்கி அது கிடைச்சிரும். இன்றைக்கி இது கிடைக்கக்கூடாதுன்னு இறைவன் முடிச்சிட்டானா, நீங்கள் என்ன பாடுபட்டாலும் அது நினைச்சாது கிடைக்காது. 12B பஸ்ஸை இன்றைக்கி பிடிக்கணும்னு இருந்தால் தான் பிடிக்க முடியும். 12B பஸ்ஸை பிடிக்கக்கூடாதுன்னு தான் பிடிக்க முடியாது. அதனால் அதுக்கு ஏங்கி, அப்புறம் பிபி கூடி, அதுக்கான நம்ம உடல் பாகுபட்டு, அதனால் அந்த மாதிரியான நினைவுகள்லாம் இல்லாமல் நம்மளை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த முருகனுடைய தனிச்சிறப்புகளை நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முருகன் வந்து வேல் அப்படின்னா ஏதோ ஒரு ஆயுதம், சூரபத்மனை கொள்வதற்காக பயன்படுத்திய ஆயுதம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த வேலுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. என்ன சக்தி என்றால் ஞான சக்தி. அந்த வேல் முருகன் வந்து ஏன் இத்தனை கடவுள்லையும் கடவுள்கள்லையும் முருகனுக்கு மட்டும் தனிச்சிறப்புன்னு இருக்குது இல்லையா? முருகு என்றால் தமிழில் அழகு என்று பெயர். முருகன் அழகுடையவன், அழகானவன், அழகு என்றாலே முருகன். அப்போது ஏன் எல்லா கடவுள்களை விட எம்பெருமான் முருகனுக்கு மட்டும் இத்தனை மகிழ்ச்சி, இத்தனை ஆனந்தம், இத்தனை திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முருகனுக்கு 3 சக்தி இருக்குது. என்ன சக்தி அப்படின்னா, ஒன்று ஞான சக்தி, இன்னொன்று இச்சாசக்தி, இன்னொன்று கிரியாசக்தி. நம்மால நிறைய பேர் பேசுவாங்க, முருகனை கும்பிடுதான், முருகனுக்கு 2 வீட்டமா, அப்போ இவனுக்கும் 2 வீட்டமா இருக்குன்னு நம்ம பேசுகிறத நம்ம காதால் கேட்டிருப்போம் நிறைய பேர். அதற்கான பதில் நமக்கு சொல்ல முடியாமல் இருக்கும். அன்பர்களே, இன்று தெரிந்து கொள்ளுங்கள், அது மனைவி அல்ல, சக்தி. அப்போ இந்த 3 சக்திகளை உடையவன் முருகன். என்ன சக்திலாம் அப்படின்னா, ஞான சக்தி. அந்த ஞான சக்தினா என்னதுன்னா, வேல். முருகன் வச்சிருக்க வேலுக்கு தான் ஞான சக்தி இருக்குது. இச்சாசக்தி அப்படின்னா, தவம் செய்து பெற்ற வரம் தான் இச்சாசக்தி.
அதிகமான தவ வலிமையுடைய சக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி அப்படிங்கிறது தெய்வ அது வந்து அது ஒரு கிரியாசக்தி. அப்போது இந்த சக்திகள் முருகனுக்கு மூன்றும் பலத்தை அதிகப்படுத்துகின்றன. இந்த ஞான சக்தியாக வேல் இருக்கின்றது, இச்சாசக்தியாக எம் மரியாதைக்குரிய அம்மை வள்ளியம்மை இருக்கிறார், கிரியாசக்தியாக தெய்வானையம்மாள் இருக்கிறார். நிறைய கோவிலில் தெய்வானை எங்கே இருக்கணும்னு நமக்கு தெரியாது, வள்ளி எங்கே இருக்கணும்னு தெய்வம் தெரியாது. ஏன்னா அவங்கெல்லாம் வடப்புறம் இருக்கணுமா இடதுபுறம் இருக்கணுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதையெல்லாம் இன்று தெரிந்து கொள்வோம். வலப்பக்கம் தாமரை மலரோடு அமர்ந்திருப்பவள்தான் இச்சாசக்தியுடைய வள்ளியம்மை. வள்ளியம்மைன்னா அவள் கையில் தாமரை இருக்கும், வள்ளி கையில் இச்சாசக்தியுடையவள் வலப்பக்கம் இருப்பாள், முருகனுக்கு வலப்பக்கம் இருப்பா. கிரியாசக்தி தெய்வானை இடப்பக்கம் இருப்பாங்க, நீலோற்பவம் மலர் கையில் வச்சுருப்பாங்க. இதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. தாமரை முருகனுக்கு வந்து மூன்று கண்கள், ஒன்று நேர்பட உள்ள கண்கள், இன்னொன்று சூரியனாகவும் இன்னொன்று சந்திரனாகவும் இருக்கிறது. இந்த சூரியன் இருக்கின்ற பக்கம்தான் என்ன இருக்கும், தாமரை இருக்கும் வலது பக்கம். ஏன்னா சூரியனை பார்த்து மலர்கின்ற மலர் தாமரை, சந்திரனை பார்த்து மலர்கின்ற மலர் நீலோற்பவ மலர். நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வெள்ளைக்கலராக இருக்கிற பூ எல்லாமே சாயங்காலம்தான் பூக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம தான் இயற்கையை ரசிக்கிறதே கிடையாது. என்றைக்குமே அன்பான ஆன்மீக பெருமக்களை, உங்களிடம் பணிவான ஒரு வேண்டுகோள், முதலிலே உங்களை ரசியுங்கள். இன்றைக்கி போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு எல்லோரும் பண்ணுங்கள், சார் நான் அழகாக இருக்கேன், இறைவன் என்னை அழகாக படைத்திருக்கிறான். உண்மை தானே? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூண் குருடு நொன்றியின்றி பிறத்தல் அரிது. எவ்வளோ அருமையாக நம்மளை படைச்சிருக்கிறார். என்னைக்காந்து அதை இறைவன்கிட்ட போய், சாலைக்குமாரன்கிட்ட போய், முருகா என்னை நல்லா படைச்சிருக்கப்பா, எனக்கு எந்த குறையும் இல்லாமல் படைச்சிருக்கப்பா, உனக்கு நன்றிப்பா அப்படின்னு நம்ம என்றைக்காவது சொல்லியிருப்போமா? போய் நின்னோடனே முருகா எனக்கு அதை கொடுக்கல, முருகா எனக்கு இதை கொடுக்கல, என்றைக்காவது கொடுத்ததற்கு நன்றி சொல்லி பழகியிருப்போமா? இல்லைன்னா நம்மளில் நிறைய பேர் முருகா 150 ரூபா செருப்புப்பா புதுசாக வாங்கியிருக்கேன், வாசலில் விட்டுருக்கேன், நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு முருகனை உள்ளே போய் கும்பிட்டுட்டு அவனை செருப்புக்கு அவளுக்கு வெளியில் அனுப்பிட்டோம்னா உள்ளே நம்ம யாரை போய் கும்பிட்டு வரேன் இல்லையா? நம்மளில் இன்னும் நிறைய பேர் வேடிக்கிறாங்க, 250 ரூபா செருப்புப்பா நீ தான் பொறுப்புப்பா அப்படின்னா முருகா வெளியில் வந்துருந்தாருல, அப்புறம் உள்ளே நம்ம யார்கிட்ட போய் வேண்டுவோம்? ஸோ மனம், நம்மளுடைய மனம் அதில் அடிபணிய வேண்டும். செருப்பில் இருக்கக்கூடாது நம்மளுடைய மனம். சிலருக்கு கொடையில் இருக்கும், சிலருக்கு செருப்பில் இருக்கும், சிலருக்கு கேரி பேக்கில் இருக்கும். முருகா கேரி பேக்கில் வெளியில் வச்சுருக்கேன், லஞ்சு பேக் வெளியில் இருக்குது, யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது, நீர் என்ன செய்வாரோ பார்த்துக்கோ வரும், நான் கும்பிட்டுட்டு வர வரைக்கும் நீ தான் பொறுப்புனா கும்பிட்டுட்டு வரைக்கும் முருகர் வெளியில் தானே இருப்பார், எப்படி உள்ளே வருவார்? அதனால் நாம் இன்றிலிருந்து நம்மளுடைய மனதை சற்று திருத்துவோம். கொடுத்ததற்கு முதலிலே நன்றி சொல்லி பழகுவோம். இறைவா என்னை இத்தனை அழகாக படைத்திருக்கிறாய். நானாம் சொல்லுவாங்க உண்மையாகவே, சே எல்லோரும் என்னையே கட்டையாக இருக்காம்பாங்க, பரவாயில்ல கட்டையாக இருந்தாலும் கருப்பாக அழகாக இருக்கம்ல அப்படின்னு. கருப்பாக இருக்கிறது ஒரு குறை, கட்டையாக இருப்பது இன்னொரு குறை. ஆனால் இதை நான் ஒருபொழுதும் குறையாக நினைத்ததில்லை. கட்டையாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் கொஞ்சம் அழகாகத்தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிடுவோம். நம்மளே எதுக்குன்னா இந்த நம்மளே நாமளே அழகுன்னு சொல்லாட்டி நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வந்துடும். அந்த உணர்வு வந்த பிறகு நம்மளால் மேல் எழும்பவே முடியாது. இறைவன் நமக்கு எத்தனையோ நல்லதை செஞ்சிருக்கிறாரு, அந்த நல்லதுக்கு அந்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லி பழக வேண்டும். இறைவா இத்தனை அழகுகளையும் அறிவையும் என்னுள் கொடுத்ததற்கு உனக்கு நன்றின்னு இன்னையிலேருந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் முருகங்கிட்ட, இன்னும் உங்களுக்கு நிறைய 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 கிடைக்கும். என்றைக்கும் குறையை குறையை போய் போய் சொல்லுவதை விட நிறையை சொல்லி பழகுங்கள், உங்களுக்கு இன்னும் நிறைவாக கிடைக்கும் என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை இந்த தருணத்திலே உங்களிடம் சொல்லிக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கிருபானந்த வாரியார் ஏற்றத்தாழ்வுகளை பற்றி சொல்லுவார். எப்படின்னா, ஏண்டா இங்கேருந்து பார்த்தன்னா அருகம்புல் சிறிதாக தெரியும், கோரைப்புல் சற்று பெரிதாக தெரியும், தர்ப்பப்புல் அதைவிட சற்று பெரிதாக தெரியும், ஒரு 10,000 அடி உயரத்திற்கு மேலே இருந்து பார், எல்லாம் சமமாகத்தான் தெரியும், எல்லாம் புல்லாக தான் தெரியும் அப்படிம்பார். கிருபானந்த வாரியார் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, 10,000 அடி உயரத்துக்கு மேலே போய் நீ அருகம்புல்ல பார்த்தாலும் அது சின்னதாக தான் தெரியும், கோரப்புள்ள பார்த்தாலும் அது சின்னதாக தெரியும், தர்ப்பப்புள்ள பார்த்தாலும் அது சின்னதாகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்றார். சரி, அதே மாதிரி இறைவன் நம் உடம்பில் இருக்கிறார், ஒவ்வொருத்தர் உடம்பிலும் இறைவன் இருக்கிறார். அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை வெறுக்கலாமா? நமக்கு முன்னும் பின்னும் இடமும் புறமும் இருக்கிற நபர்களை வெறுத்தால் இறைவனை வெறுப்பதற்கு சமமாகும். எனவே எல்லோரையும் உங்களைப் போல் நேசியுங்கள். இதைத்தான் எல்லா மதமுமே சொல்லுது. எல்லா மதங்களும் நமக்கு சொல்லக்கூடிய தத்துவங்கள் என்ன? எல்லோரையும் உன்னை போலேயே நேசி. இந்த மதம்ங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. நாம் பண்படுவதற்கு மதத்தை பிடிக்க வேண்டும். நல்லா கேட்டுக்கோங்கண்ணே,
நம்மெல்லாம் பண்பட்டு நடப்பதற்கு மதத்தை பிடிக்க வேண்டும். மதம் நம்மை ஒருபொழுதும் பிடித்து விடக்கூடாது. ஏன்னா மதம் யானைக்கு மட்டும்தான் பிடிக்கணும், மனிதனுக்கு பிடிக்கக்கூடாது. நாம் பண்படுவதற்கு நாம் மதத்தை பற்ற வேண்டும். நம்மை ஒருபொழுதும் மதம் பிடித்து விடக்கூடாது. அதிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும். அந்த வரையறையை வகுப்பதுதான் ஆன்மீகம். அதில் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லதான் ஆன்மீகம். அதற்காகத்தான் இந்த மாதிரியான வகுப்புகள் எல்லாம் இங்கே சீரும் சிறப்புமாக இத்தகைய விழாக்களாக இங்கே கொண்டாடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆன்மீகத்தை நாம் சரியான நடைமுறையில் பின்பற்றி சென்றால் மிக அருமையாக வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். கணவன் மனைவி எப்படி நடக்கணும்னு கிருபானந்த வாரியார் சொல்கிறாருங்க. கணவனுக்கு தெரியாமல் சீட்டு போடக்கூடாது, சினிமா பார்க்க போகக்கூடாது அப்படின்னு மனைவியை பற்றி சொல்கிறாங்க இல்லையா. இன்றைக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதுன்னு சொன்ன உடனே வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பணங்கள் வருது. ஆனால் கிருபானந்த வாரியார் இதெல்லாம் செய்யக்கூடாது, கணவனுக்கு தெரியாமல் மனைவி எதுவும் செய்யக்கூடாது, மனைவிக்கு தெரியாமல் கணவன் எதுவும் செய்யக்கூடாது, அவர்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்துருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை சொல்லியிருக்கிறார். அன்பு மாணவர்களுக்கு இந்த MTT திடலிலே நடந்த ஒரு விழாவிலே கிருபானந்த வாரியார் ஒன்றை சொல்லியிருக்கிறார். சுவர் வெள்ளையாக இருப்பதற்கு சுண்ணாம்பு அடிக்கின்றோம், முகம் வெள்ளையாக இருப்பதற்கு பவுடர் அடிக்கின்றோம், மனம் வெள்ளையாக இருப்பதற்கு படிக்க வேண்டும், ஆன்மீக நூல்களை படிக்க வேண்டும். ஆன்மீக நூல்களை படித்தால் அறிவு பெருகும், அறிவு பெருகினால் அந்த அறிவு ஆன்மாவை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவனுக்கு படிப்பும் குரு பக்தியும் தேவை அப்படிங்கிற தகவலை MTT திடலிலே நடந்த அந்த ஒரு இதிலே நம்ம வாரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வாரியாரனுடைய பொன்மொழிகள் ஒன்றே ஒன்று சொல்லி வாரியாரை பற்றி முடிக்கலாம் என்றிருக்கின்றேன். மூட்டை பூச்சியைப் போல் பிறரை துன்புறுத்தி வாழக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்றைய தினம் இந்த உரையை கேட்பவர்கள் பிறரை துன்புறுத்தாதீர்கள், மூட்டை பூச்சியைப் போல் எலியைப் போல் திருடி உண்ணாதீர்கள், கரையான்களைப் போல் பிறர் பொருளை நாசப்படுத்தாதீர்கள், தேனீயைப் போலவும் எறும்பை போலவும் உழைத்து உண்ணுங்கள், வாழ்க்கை உயரும் என்று வாரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். வாரியாரனுடைய அந்த பேச்சை நாமும் மதித்து அவர் போலவே நடப்போம் என்று கூறி அடுத்தபடியாக வள்ளலாரை பற்றி 2 மணித்துளிகள் மட்டும் உங்களிடையே பேசி விடைபெறலாம் என்று எண்ணிக்கின்றேன். வள்ளலார் பேரே பாருங்கள், வள்ளல் யார்? ஒரு சின்ன கதை சொல்கிறேங்க. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் திருநெல்வேலியில், சரியா, ஒரு தொழிலதிபர்னு வச்சுக்கோங்களேன், RMK போய் துணி கடைக்கு போயிருக்கிறார். எப்பா தீபாவளி வருது, இப்போ முடிந்த திருவிழா, தீபாவளி வருது, என்னுடைய வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்கார பெண்மணிக்கு ஒரு சேலை வேணும், குறைந்த விலையில் ஒரு சேலை கொடுன்னு கேட்குறார். அவரும் ஒரு 250 ரூபா 300 ரூபாயில் அந்த சேலை தாங்க ஐயா குறைந்த விலைன்னு கொடுத்தாச்சு, வாங்கிட்டு வந்து அந்த வேலைக்கார பெண்மணிக்கு கொடுத்தாச்சு. அதே வேலைக்கார பெண்மணி அந்த தொழிலதிபர் வீட்டில் ஒரு விழா, தொழிலதிபருக்கு ஒரு பரிசு கொடுக்க எண்ணுகிறார். அதே துணி கடைக்கு போகிறாங்க, போய் கேட்குறாங்க, ஏங்க இந்த கடையிலே எது விலை கூடின துணி அதை எடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கடையிலே எது விலை கூடின துணி அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த துணியை வாங்கி அந்த தொழிலதிபருக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ பாருங்கள், இதில் வள்ளல் யார்? நிறைந்த பணம் குறைந்த மனம் தொழிலதிபருக்கு, குறைந்த பணம் நிறைந்த மனம் தொழிலாளிக்கு. அப்போ இதில் வள்ளல் யார்? நம்மளுடைய மனம் எப்பொழுதும் விரிந்து இருக்க வேண்டும், குறுகி இருக்கக்கூடாது. அதனால் வள்ளல் யார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமே வள்ளலார் தான், அவர் தான் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். நம்ம பாருங்கள், செடியை சும்மா போகும்போது பிச்சு போட்டு போவோம், எங்கேயாவது ஒரு இலை பச்சையாக தெரிஞ்சால் ஒடித்தாதான் நமக்கு ஒரு திருப்தி, அப்போ உடஞ்சிருச்சு அப்படின்னு, அதில் ஒரு ஆனந்தம். ஆ ரைட்டு, நல்ல வளர்ந்து அப்படி கொழுந்தாக இருக்கிறத ஒரு உடச்சி பார்த்துட்டு ஆ நல்லா பிஞ்சிட்டு அப்படின்னு. ஆனால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், அதுதான் வள்ளலார். ஒரு பயிர் வாடினா கூட அவர் மனம் வாடியது. அவர் எப்படி இருந்தார்னு சொல்கிறாங்க பாருங்கள் பாடலில். வெள்ளாடை வேந்தனுமாய் வேதம் தன்னை விரித்துரைத்து பாராளம் விளங்கி கொள்ளும் சொல்லோடை பாட்டாலே சுகந்தமாக்கி சொர்க்கத்தின் பாதை தன்னை திறந்து வைத்து நல்லோராய் வாழ்வதற்கு தானே சான்றாய் நடைபயின்று வாழ்ந்தாரே மக்கள் நெஞ்சில் உள்ளூரும் ஆன்மீக செல்வம் தந்து உன்னதங்கள் செய்த வள்ளல் ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறத அவருடைய குறிப்பாக உணர்த்துறாங்க. 1823 அக்டோபர் 5 திருவருட்பிரகாச வள்ளலார் சிதம்பரம் ராமலிங்க அடிகளார் அவர்கள் வள்ளலார் பிறந்தார். அவர் பாருங்கிறேன், அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணமுங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம வாழ்கிறோம், ஒழுக்கம்ங்கிறது இன்றைக்கி குறைந்துக்கிட்டே போகுது, அதுவும் நம்மளுடைய ஊர்களில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது, ரொம்ப வருத்தமான விஷயம். வள்ளலார் வாழ்ந்தார் பாருங்கள், ஒருத்தியை கைத்தொட சார்ந்தேன். நல்ல கேளுங்க, ஒருத்தியை கைத்தொட சார்ந்தேன். கல்யாணம் முடிக்க போகிறாங்க வள்ளலார், கல்யாணம் முடிச்சிருந்தாரு, கை பிடிக்கிறார். ஒருத்தியை கைத்தொட சார்ந்தேன்,
தொட்டனன் அன்றி கலப்பினேனே, தொட்டனன் அன்றி கலப்பினேனே, கை பிடிச்சனே தவிர நான் அவள் கூட சேரலை. ஏன்னா உடலும் உடலும் சேருவதை நான் ஒரு பெரிய விஷயமாக கருதவில்லை, மனம்தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே வள்ளலார் வாரார். அப்படி திருமணம் முடிந்தும் கூட ஒழுக்க நெறியோடு வாழ்ந்தவர் வள்ளலார். அத்தகைய வாழ்க்கையோடு வாழ்ந்தவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் வளர்த்த சமயம் நம்மளுடைய சமயம். அவர்கள் நமக்கு கை தூக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து நாம் அவர்களைப் போலவே வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வள்ளலாரை பற்றி துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன், சுத்த சிவ சன்மார்க்கம் சங்கம் தலைப்பட்டேன், என் மார்க்கம் நன்மார்க்கம் என்றவான் நாட்டார் புகழ்கின்றார், மண் மார்க்கத்தாலே மகிழ்ந்து நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். அதான் சொல்றாரு பாருங்க, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடோதழிந்தும் பசியராத இருந்த வெற்றாரை கண்டு உள்ளம் பதைத்தேன். யாராவது சாப்பிடாம இருந்தானா என் மனசு பதறிச்சிங்க, நம்ம சாப்பிடாம இருந்தானா கொளுத்து போய் மயங்கொழுதான் பத்தியா அப்படிங்க. ஆனால் வள்ளலார் யாராவது சாப்பிடாமல் பசியோடு இருந்தாங்கன்னா இவருடைய மனம் பதைத்ததான். நீடிய பிணியினால் வருந்துவோர் என் நேர் உர கண்டு உளம் உழைத்தேன். யாராவது கொடிய நோயினால் வந்து இவர் முன்னாடி நின்றுட்டாங்கன்னா இவர் உள்ளம் அப்படியே வழியில் தாங்கிருமா. ஈடில்லா மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சி இழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன். யாராவது வசதி இல்லாமல் உண்ண உணவின்றி இழைத்து போயிருந்தாங்கன்னா அவங்கள பார்த்தார்னா இவருக்கும் இழைப்பு வந்ததான், அதாவது அந்தளவுக்கு இவருக்கும் வருத்தம் வந்ததான். இத்தகைய சீரும் சிறப்பும் கொண்ட வள்ளலார் அவர்கள் நமக்கு காட்டிய பாதைகள் எல்லாம் நாம் பயன்பற்றி சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வள்ளலாரையும் வாரியாரையும் பின்பற்றி நல்லதோர் ஆன்மீக வாழ்க்கையை அமைத்து அவர்களை மாதிரி அல்லாவிட்டாலும் அவர்கள் வழியிலாவது நடந்து நமது ஆன்மீகத்தை தலைக்க வைக்க வேண்டும். எல்லாம் வல்ல பாளை சாலைக்குமாரசாமி கோவிலிலே இந்த நன்னாளிலே இந்த அரிய வாய்ப்பை அழிய எனக்கு அளித்த இந்த கோயிலினுடைய நிர்வாக அலுவலர் திரு ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும், இந்த விழாவை ஏற்பாடு செய்து அருமையோடு எனக்கு வாய்ப்பளித்து தந்த என் அருமை ஆசான் கந்தகுமார் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் ஐயா பாண்டியன் ஐயா அவர்களுக்கும், இந்த கோயிலினுடைய வெள்ளி விருந்து நிகழ்ச்சியினுடைய பக்தர்கள் குழு ராமன் ஐயா, சிவசுப்பிரமணியன் ஐயா, முத்துக்குமாரசாமி ஐயா, சேதராமன் ஐயா, கந்தகுமார் ஐயா, பத்தமடை கந்தசாமி ஐயா அவர்களுக்கும், ஏடையை விடுபட்டோர் அன்பர்களுக்கும், இந்த விழாவை நேரே கண்டு உற்று வாழ்த்தி அறிந்த அன்பர் பெருமக்களுக்கும், வந்து வாழ்த்தியவர்களுக்கும், வராமல் வந்து வாழ்த்திய வான்மலைக்கும் நன்றி கூறி எல்லாமல்ல பாளை சாலைக்குமாரன் அவர்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாய்ப்பு கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆன்மீக பெருக்கு மக்களே, இதுகாரும் மிக அருமையாக ஆசிரியர் முடிவேத்தானந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி தன்னுடைய சொற்பெருக்கால் பல்வேறு இடங்களிலே பேசி அடியேனும் பல இடங்களிலே அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். பட்டிமன்றங்களிலே பேசியிருக்கிறார்கள். நல்ல வளரக்கூடிய ஒரு இளைஞர். இன்னும் சிறப்பாக மிக அருமையான கருத்துக்களை எல்லாம் வள்ளலாரை பற்றி, வாரியார் சுவாமிகளை பற்றி நிறைய செய்திகளை அவர்கள் சேகரித்திருக்கிறார். எங்கள் பள்ளியிலே மேத்திதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியிலே அந்த காலத்திலே அவர் ஆண்டுதோறும் மே மாதம் 15 நாள் 16 நாள் பேசுவார் வாரியார் சுவாமிகள். அப்போது அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் மிக நுட்பமாக குறிப்பெடுத்து வாரியார் சுவாமிகள், ஏனென்றால் அந்த காலத்தில் தாமர சபைன்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி மே மாதம் முழுவதும் நடத்துவாங்க. நான் வாரியார் சுவாமிகளுக்கு பக்கத்தில் இருந்து பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. நம்ம அருணகிரி நாடார் லாட்ஜில் தான் நான் தங்கியிருப்பாங்க. அவருக்காக 3 அறை ஒதுக்கியிருப்பாங்க. அதில் 1 அறையில் அவர் எல்லாம் வெள்ளையெல்லாம் அடித்து சுத்தம் பண்ணி, அதில் அவர் காலையில் அந்த முருக பூஜை செய்வார், முருகனுக்கு பூஜை பண்ணுவார். அந்த வயலூர் முருகனுடைய சிலை பக்கத்தில் வச்சுருப்பார். அந்த பூஜை செய்கிற காட்சியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நான் அடியேன் அப்போது நவகைலாசம் என்ற ஒரு நூல் எழுதினேன். அதை கொண்டு முத நாள் கொடுத்தேன். உடனே மறுநாள் வாங்கன்னாரு. மறுநாள் போனால் என்னை அதில் ஒரு 4 வரி பாட்டு எழுதி, அதில் என் பேரும் வர்றாப்பில் எழுதி அந்த நவகைலாசம் நூலை பாராட்டி ஒரு உடனே ஒரு கவிதை பேப்பரில் எழுதி கொடுத்தார். நான் அதை புத்தகத்தில் கூட அதை போட்டிருந்தேன். வாரியார் சுவாமிகள் அந்த அளவிற்கு நான் பணிவிட்டு செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. உண்மையிலே அவர் இறையருள் பெற்றவர். ஏன்னா பாருங்கள், காற்றில் விமானத்தில் போயிட்டுருக்கும்போது, விமானத்தில் போயிட்டுருக்கும்போதே காற்றோடு காற்றாக அவருடைய உயிரானது ஆன்மாவானது அப்படியே பரவிருந்தது. அப்பேற்பட்ட அந்த வாரியார் சுவாமிகளை பற்றி பல செய்திகளை மிக சிறப்பாக சொன்னார். ஆசிரியர் சரவணகுமார் அவர்களுக்கு பாராட்டி நமது திருக்கோயில் சார்பில்
திருக்கோயில் சார்பிலே இந்த மலர் மாலையும் மற்றும் ஸ்தல வரலாறு புஸ்தகமும் வழங்கப்படுகிறது. இந்த வெகுமதியும் வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் திரு சரவணகுமார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டியதாக எவ்வளோ சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவர் இப்போது பணியாற்றி கொண்டிருக்கிற அதே பள்ளியில் நான் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். சாதாரண இடைநிலை ஆசிரியராக வந்தவர் நிறைய பட்டங்களை பெற்று முனைவர் பட்டம், தமிழிலே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். யோகாவில் இன்று படித்து கொண்டிருக்கிறார். அவர் பல்துறை வர்த்தகராக பணிபுரிந்திருக்கிறார். அவருக்கு இளங்கலை ஆசிரியர் பயிற்சியிலே நான் ஒரு ஆசிரியராக அவருக்கு இருந்து அவருக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அடுத்தால முனைவர் பட்டம் அந்த பயிற்சி ஏடை ஆய்வேட்டை திருத்தி கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவர் இதுபோல் பல மன்றங்களிலே பேசி நிறைய புகழையும் நீண்ட வாழ்நாளையும் பெறுவதற்காக எல்லாவளை இறைவனை வாழ்த்தி இந்த பொன்னாடையை போற்றி மகிழ்கின்றேன். வணக்கம். அருள்மிகு பாளையத்து சாலைக்குமரன் திருக்கோயிலில் இன்றையுடைய நிறைவு விழாவில் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆசிரிய பெருந்தகை சரவணகுமார் அவர்கள், வாரியார் சுவாமிகள், வள்ளலார் பற்றியெல்லாம் பல்வேறு செய்திகளை உங்கள் முன் எடுத்து உரைத்தார்கள். இவருக்கு தவறாக நினைக்கக்கூடாது. அடியனுக்கு ஜாதகம் தெரிந்த காரணத்தை அன்னைக்கு நான் குறிப்பிட்டேன். மதிப்புக்கு மரியாதைக்குரிய சரவணகுமாருக்கு புதன் உச்சம், பல டிகிரிக்கு சொந்தக்காரர். அது மட்டுமல்ல, இப்பொழுது பொன்னாடை போட்டி சென்றாரே அவருடைய ஆசிரியர் ஆசிரியர் பெருமானார் பாண்டியன் சார் அவர்களுக்கும் புதன் உச்சம். விளையாட்டுக்கெல்லாம் சொல்வது கிடையாது, புதன் உச்சம்னா படிப்பில் மட்டும் இல்லை, யூனிவர்சிட்டி எங்கேயாவது இருந்தால் பட்டம் வாங்கணும். 10 பட்டம் வாங்கியிருக்கார். நான் சொல்லையா, அவரே சொல்லு. கந்தசாமி வாத்தியார் ஒரே பட்டம் தான் வாங்கினேன், இடைநிலை ஆசிரியர் எம்ஏ. எனக்கு புதன் வேறு இடத்துல இருக்குது. உடனே நீங்கள் ஏன் உங்களுக்கு இல்லைன்னு கேட்கக்கூடாது. அதனால் இவருக்கு 10 பட்டமும், அங்கே பொன்னாடை போத்தியவருக்கும் 10 பட்டங்களை தாண்டிட்டார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.